did you see? இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? குடும்ப காரியங்கள்லாம் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்பும் ஒரு வார்த்தை ஏசாயா 60:20. உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவர் உங்களை அறிந்து உங்களோடு கூட பேசுகிறார். துக்கம் அப்படிங்கிறது மனது சம்பந்தப்பட்டது. வாய் உதடுகள் வேணால் சந்தோஷமாக இருப்பது போல் பேசலாம், சிரிக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற அழுத்தம், வேதனை, காயங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களை அப்படியே தனிமைப்படுத்தி கொள்வது, எல்லாரோடு சேர்ந்து இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் அப்படி விலகி இருக்கிறது, மற்றவங்களோட நம்ம பழகிறதுக்கு, நம்ம சேர்ந்திருப்பதற்கு, நம்ம காரியங்கள் ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லி ஒதுங்கியே இருப்பதற்கு உங்களை தள்ளி கொண்டிருக்கிற காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கு உங்கள் மனதில் பாரமாக இருக்கிற அழுத்தங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றப்போகிறார். பிறக்கும் போதே துக்கத்தின் புத்திரன் என்று அடையாளப்படுத்தப்பட்டு பிறந்த ஒரு யாபேசனுடைய வாழ்க்கையில் துக்கத்தை மாற்றின தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். குழந்தை இல்லைங்கிறதுனால கண்ணீரோடு அழுது வேதனைப்பட்டிருந்த ஒரு அண்ணாளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். சீஷர்களை தைரியப்படுத்தின இயேசு அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் பிரிந்து போவதை நினைத்து வருத்தப்படாதீங்க, தேற்றரபாளன் வருவார், உங்கள் கூடவே அவர் இருந்து உங்களை நடத்துவார், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக நிச்சயம் மாறும். அதை போல் ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீங்கள் எந்த காரியத்தை நினச்சி வருத்தப்பட்டு இருந்தாலும் துக்கப்பட்டு இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை, கடைசி வரைக்கும் இதுதான் தொடரும், இல்லை அந்த துக்க நாட்கள் முடிவுக்கு வருது. எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனதின் துக்கமே அன்றி இது வேறு ஒன்றும் இல்லை என்று நெகேமியாவை பார்த்து ராஜா சொன்னபோது அவனுடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டது. அவன் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அவன் துக்கமாயிருந்த நாட்களுக்கு ஒரு முடிவு வந்தது. ஆகவே ராஜா உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்ற உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் பொழுது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மை நடக்கும்போது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் வாழ்க்கையின் குறைவு நிவர்த்தி செய்யப்படும் போது உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வரும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் போது துக்கமாக இருந்த அந்த முகம் சந்தோஷமாய் மாறும். தெய்வ பிள்ளைகளை இந்த வார்த்தைகள்லாம் விசுவாசிங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தால், எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும், எவ்வளோ துயரத்தில் இருந்தாலும் ரிலீஃப் இருக்குது, உங்களுக்கு விடுதலை இருக்குது, மாற்றம் இருக்குது. அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். துக்கத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிய கர்த்தர் வச்சிருக்கிறார். துக்கமே என் வாழ்க்கையினுடைய முடிவுன்னு சொல்லி நீங்கள் வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்காங்க, தவறான எந்த முடிவுக்கும் போயிடாதீங்க. ஆண்டவட்ட வாங்க, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறேன். இயேசுவனிடத்தில் வாங்க, மனந்திறந்து அவர்கிட்ட பேசுங்க. உங்கள் இருதயத்தில் உள்ள எதையுமே மறைக்காதீங்க. வெளிப்படை ஆண்டவரை, இதுதான் என் இருதயத்தை வருத்தப்படுத்துது, என் மனதை காயப்படுத்துது, என் தூக்கத்தை இதுதான் கெடுக்குது, என் கண்களில் இந்த காரியம்தான் கண்ணீரை வரவழைக்கிறது, இது பிள்ளைகள் 9500252586 சுரண்டை.